ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு. மீன் குழம்பு பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க பார்க்கலாம். கடாய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, லைட்டா கலர் மாதிரி வர்றது வரைக்கும் வறுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு நீங்க மசாலா எடுத்துடுங்க. வறுத்திருக்கிற மசாலா கூட அரைப்பு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 சின்ன உள்ளி, 3 பல் பூண்டு, 1 தக்காளி, ஜீரகம், மஞ்சள் பொடி, வறுத்து வச்சிருக்கிற மசாலா, தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்து அரைப்பு, புளித்தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, வெந்தயம் சேர்த்து குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு மீன் துண்டுகளை சேர்க்கணும். அது கூட 3 துண்டு மாங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 5 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டுட்டு கடைசியில கொஞ்சம் தேங்காய் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குழம்பு மூடி வச்சிட வேண்டியதுதான். கையோட மசாலா தடவி வச்சிருக்கிற மீனை தேங்காய்ல பொரிச்சிட வேண்டியதுதான். வெறும் உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி போட்ட ஃபிஷ் ஃப்ரை தான். மீனோட தலை, வயிற்று பகுதி எவ்வளோக்கும் குழம்புக்கும், நல்ல துண்டா இருக்கிறத எவ்வளோக்கும் பொறிப்புக்கும் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிட்டு வரட்டா.